எல்லோருக்கும் வணக்கம். இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதில் சில காமெடி கதாபாத்திரங்கள் எப்போதுமே பிரதானமாக இடம்பெறும். அதில் முக்கியமான ஒரு காமெடி கதாபாத்திரமா, இல்லை இது ஒரு சீரியஸான கதாபாத்திரமா, இல்லை இது ஒரு அறிவு ஜீவியா, இந்த மாதிரி மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி. இந்த இவர் வந்து இப்போ பிஜேபியில் தான் இருக்கார். ஆனால் இவர் எந்த கருத்தை சொன்னாலும் தமிழக பிஜேபி என்ன சொல்லணும்னா இது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புறம் தள்ளி விட்டுட்டு போயிடும். ஆனால் சுப்பிரமணியம் சாமி என்ன சொல்லுவார்னா, நான் சொல்கிறது தான் பிஜேபி மேலிடம் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு. அந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிமுக கூட்டணி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை மொத்தமாக காலி பண்ணிடுறாரு அந்த ஒரே பேட்டியில். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு விலக்களிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதிமுக கூட்டணியில் சொல்லியிருப்பாங்க. அதை கேள்வியாக வைக்கும்போது, நீட் தேர்வெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக நீக்கல மாட்டோம், அது நடந்தே ஆகும் அப்படிங்கிறார். அடுத்தது அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேர் தண்டனை பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்கள விடுதலை செய்வீங்களா? கண்டிப்பாக விடுதலை செய்யவே மாட்டோம். உங்கள் கூட்டணி கட்சி சொல்லியிருக்காங்களே, அதை பற்றி அது அவங்களுடைய கருத்து, பிஜேபி அதெல்லாம் யாரையும் வெளியிடாது அப்படிங்கிறாரு. சரி, பொருளாதாரத்தில் உங்கள் ஆட்சி வந்து சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்கா அப்படின்னா, பொருளாதாரத்தில் எங்கள் ஆட்சி தோற்று போயிடுச்சு, இந்த அரசுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? இந்த அரசுக்கு நான் 2 மதிப்பெண் கொடுப்பேன் 10 அப்படிங்கிறாரு. ரொம்ப போல்டான விஷயந்தான் எல்லாமே. ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இதை யாருமே ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல. அந்த மாதிரி தான் அந்த பேட்டி போகுது. அந்த பேட்டியை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே என்னென்னலாம் தமிழக பிஜேபி தலைமையில் இருக்கிற கூட்டணி சொல்லிச்சோ அதுக்கு டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டான கருத்துக்களை சுப்பிரமணிய சுவாமி சொல்வார். யார் இந்த சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜனதா தளம் அப்படின்னு ஒரு கட்சி நடத்திக்கிட்டு மதுரையில் கொஞ்சம் நாள் போட்டிட்டு ஒரு 2 முறை வின் பண்ணியிருக்கிறாரு. அதேமாரி சும்மா வருவார், திடீர்னு போய் பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டாரு. பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு கருத்து இருந்ததுன்னா அதுக்கு அப்படி அகெயின்ஸ்டாக கருத்து பேசுவார். இது மட்டும்தான் இவருடைய வேலை. கொஞ்ச நாள் முன்னாடி இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, தமிழ்நாட்டு மக்களை வந்து பொறுக்கீஸ் அப்படின்னு போடுவார், ட்விட்டரில் எழுதுவார். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு, தமிழ்நாட்டுக்கே அவர் வராத இருந்த நாட்கள்லாம் உண்டு. இப்போ இதே தொலைக்காட்சி பேட்டியில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். இங்கே ஒரு நடிகர் வந்து கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அவர் கட்சியே தொடங்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் தான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன், சட்டமன்றத்தில் தானே வருவேன் அப்படின்னு சொன்னேன், அவரெல்லாம் வரவே மாட்டார். அப்படி அவர் கட்சி தொடங்கினா நான் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. இது எதற்காக சொல்கிறாரு, என்ன காரணத்திற்காக சொல்கிறாரு? உடனே அந்த நெறியாரும் கேள்வி கேட்குறாரு, ஏன் ஜெயிலில் போடுவீங்க, என்ன காரணம்? அதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன், கட்சி தொடங்கினா நான் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் இது என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த சுப்பிரமணிய சாமி பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தான் தெரியுது. சில பேர் வந்து ஏதாவது சொன்னால் நமக்கு சிரிப்பாக தான் இருக்கும் இல்லையா, அதேமாரி தான் இந்த சுப்பிரமணிய சாமியினுடைய பேட்டி வந்து ஒரு சிரிப்பலையை உருவாக்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பேட்டி வேணால் போட்டு பாருங்கள், அப்படியே நல்ல குலுங்கி குலுங்கி தான். இப்போ தலைவரை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, நமக்குலாம் அவ்வளோ கோபம் வரணும் இல்லையா. ஆனால் இந்த சுப்பிரமணிய சாமி பேசுகிறதுனால அது ஒரு மாதிரி இதாக இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் இப்படி பேசினார் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு விடயத்தை நம்ம கண்டிப்பாக தேடித்தான் ஆகணும். பார்ப்போம். நன்றி.